Hello friends, welcome to Rama Selvi Kitchen. இன்னைக்கு நம்மளோட கிச்சன்ல ஒரு சின்ன டிப் தான். நம்ம எல்லாரும் டெய்லி வந்து குழம்பு வைக்கிறோம் இல்லையா, அது எப்பவுமே நல்லா டேஸ்டா இருக்கணும் அப்படின்னு நம்ம எல்லாரும் ஆசைப்படுவோம். அதுக்கு ஒரு சின்ன டிப் தான் இன்னைக்கு நான் உங்களுக்கு கொடுக்க போறேன். என்னன்னு பாத்தீங்கன்னா, நம்ம வந்து ஃப்ரெஷ் கிரீம் நிறைய யூஸ் பண்றோம் இப்பெல்லாம். அந்த மாதிரி ஃப்ரெஷ் கிரீம் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா, நம்ம செய்யற குழம்பு சாம்பாரா இருக்கட்டும், இல்ல ஒரு குருமாவா இருக்கட்டும், அந்த இல்ல சிக்கன் கிரேவி அந்த மாதிரி எதுவா இருந்தாலும், மீன் குழம்புக்கு மட்டும் யூஸ் பண்ணாதீங்க, மற்றபடி எல்லா குழம்புக்குமே யூஸ் பண்ணலாம். அந்த ஃப்ரெஷ் கிரீமை கடைசியா கொதிச்சு இறக்கும் போது கொஞ்சோண்டு சேர்த்து கலந்து விட்டுருங்க, தனி டேஸ்ட் இருக்கும். அதுக்கப்புறம் அப்படி ஃப்ரெஷ் கிரீம் இல்லை அப்படின்னா, பால் ஏடு இருக்குல்ல, அதை எடுத்து நல்லா பீட்டரோ இல்ல கரண்டியோ வச்சு நல்லா பீட் பண்ணிட்டு அதை சேர்த்தாலும் குழம்பு வந்து கண்டிப்பா சூப்பரா இருக்கும். இந்த டிப்பை யூஸ் பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்க.